தனுராஜ் என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை பண்ணும்போது சட்டு சட்டுன்னு சுலபமான வந்தோம், சில நேரங்கள் சுமைகள் அதிகமா இருக்கும். அதாவது எல்லா சுமையும் தான் சுமக்கக்கூடியதா இருக்கும். அதுல பூராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நீங்க சின்ன விஷயம் கூட பெருசாப்படும், மனசுல ஒரு பெரிய சுமையா இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஓரிரு நாள் கழிச்சு அது சாதாரணமா மாறிடும். உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மூல நட்சத்திரத்தில் இருந்துருக்காரு பண வரவுகள் உண்டு. உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சக்சஸ்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்குது, நினச்ச காரியம் வெற்றிகரமாக அமையும். சில நேரங்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம், நகைச்சுவாக பேசக்கூடிய விஷயம் பிறருக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஆக தனுராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்ய ஒரு பக்கம் இருக்குது, அதே சமயத்தில் அதிர்ஷ்ட ஒரு பக்கம் இருக்குது, எதிர்மறையான செயல்களும் ஒரு பக்கம் இருக்குது. எல்லா காரியங்களும் ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணிக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு எதிர்மறையான விலைகள் தாக்காமல் இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பூராட நட்சத்திரத்திற்கு திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை முக்கியமான இதில் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை படிக்கிறது, இல்லை நம்மக்கிட்ட பெற்றவங்ககிட்டயோ தெரிந்தவங்ககிட்டயோ மனைவிக்கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ கேட்டு அதன் மூலமாக பண்ணிக்கிறது, தெரியாமல் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு நான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, காவல் தெய்வ சாஸ்தா வழிபாடு, வெற்றி திருமற்புத வழிபாடு.